ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான பாயசம் தான் பண்ண போகிறோம். ஜென்ரலாக எல்லாருமே வந்து பாயசம் வந்து ஏதாவது ரவை இல்லைனா சேமியா இல்லைனா ஜவ்வரிசி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் வந்து இப்போ வெஜிடபிள்ஸில் ஒரு பாயசம் பண்ண போகிறேன். ஸோ பொட்டேட்டோ வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் கறியை சாப்பிட்றதாகட்டும் இல்லை பொட்டேட்டோவை வந்து பீஸா கட் பண்ணி சாப்பிட்றதாகட்டும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் பாயில்டு பொட்டேட்டோ. ஸோ பாயில் பொட்டேட்டோ வச்சு ஒரு பாயசம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாயசம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உருளைக்கிழங்கில் பாயசம் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு முதல்ல நான் வந்து உருளைக்கிழங்கை பாயில் பண்ணும். அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நான் மூணு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மூணு பேருக்கு நம்ம வந்து பாயசம் கப்பில் சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கை நான் வந்து இந்த மாதிரி குக்கரில் ஒரு உருளைக்கிழங்கு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நான் குக்கரில் இதை வந்து நாலஞ்சு விசில் வர அளவுக்கு குழைய இருக்கணும். ஸோ பாயசத்துக்கு அதனால நான் வந்து நல்லா வேக வச்சுக்க போகிறேன். குக்கரில் நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன்னா ஒரு 10-15 மினிட்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பாயில் ஆகி குழஞ்சி வந்துடும். 10 மினிட்ஸ் கழித்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து நல்லா வந்து குழஞ்சி வந்தது உருளைக்கிழங்கு, நல்லா வெந்துருச்சு அந்த 15 மினிட்ஸில். ஸோ நான் சைட் கேப்பில் இந்த பாயசத்துக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு நான் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்க போகிறேன். ஸோ முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக நான் வறுத்து இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கிறேன். ஸோ இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதோட தோலை உரிச்சிட்டு அப்புறம் இதை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை அரைக்கிறதுக்கு நான் வந்து பால் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ காய்ச்சின பால் வந்து ஒரு கால் டம்ளர். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஒரு திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கட்டி இல்லாத மாதிரி நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு வந்து அங்கே கட்டி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கட்டி இல்லாத மாதிரி ப்ளைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மூணு பேருக்கு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால மூணு ஸ்பூன் சுகர் போதுமானது. அண்ட் நிறைய சுகர் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெகட்டும், நல்லா இருக்காது. ஸோ வந்து இது வந்து நான் மீடியமாக சுகர் தான் போட்டிருக்கேன். மூணு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை கொதிக்க போகிறேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வந்து வெந்தது அப்படின்றதுனால இதை வந்து நான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டேன் அப்படின்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு குக் ஆகணும் அப்படின்னா ஒரு நாலு நிமிஷமே ஜாஸ்தி, அதுக்கும் மேலே போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் டோட்டலாக. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை நல்லா வந்து வேக வச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து திக்காக சாப்பிட்றது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பால் விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த அஞ்சு நிமிஷம் டைமே வந்து அது வந்து கொதிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும், அதை விட அதிகமாக கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு மறுபடியும் கெட்டியாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் பால் விட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொதிக்க வைக்கலாம். ஸோ நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதுக்கினோடனே உங்களுக்கு லைட்டாக பபுள் ஸ்மெல் வரும். அந்த மாதிரி பபுள்ஸ் வந்தது அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த உருளைக்கிழங்கு பாயசத்தை வந்து நீங்கள் வந்து சூடாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து அந்த கூலிங்னஸோட சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் வரும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட. ஜென்ரலாக இதை வந்து இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். ஸோ வந்து அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை வந்து ஃபஸ்ட் ஃபுட்டாகவே வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு கார்போஹைட்ரேட் நிறைஞ்ச ஃபுட்டு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக கொடுக்குற அளவுக்கு. அதனால உருளைக்கிழங்கில் இந்த மாதிரி பாயசம் செஞ்சீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்குது அந்த உருளைக்கிழங்கு. நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் இன்டேக் ஆன மாதிரியும் இருக்கும் அண்ட் வந்து டம்மி ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும். சின்ன 1 வயசு குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்க அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். பட் ஆனால் உப்பு காரம் அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து தேன் விட்டுட்டு கொடுக்கலாம் சர்க்கரைக்கு பதிலாக. ஸோ வந்து சாதம் சாப்பிட்ற மாதிரி இந்த கூழையும் வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.
நான் கடைசியாக இந்த மாதிரி முந்திரி திராட்சை தாளிச்சேன் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த உருளைக்கிழங்கு பாயசத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணி நான் இதை சர்வ் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி இதை வந்து நான் அப்படியே சூடாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். என் வீட்டில் எல்லாருமே வந்து இதை வந்து கூலிங் பண்ணி சாப்பிட்றது தான் இந்த பாயசம் வந்து நல்லாயிருக்கும். அதனால நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நெய். ஸோ நெய் வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் விடல, ஏன்னா பாலோட இந்த உருளைக்கிழங்கு வந்து கொதிக்கிறதுனால நெய் அப்போ விட்டால் நல்லா இருக்காது. ஸோ முந்திரி திராட்சையெல்லாம் தாளித்து வறுத்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து கொஞ்சமாக நெய்யை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நிமிஷம் அளவுக்கு இதை வந்து நான் கொதிக்க வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெய் டேஸ்ட்டும் வந்து இந்த பாயசத்தில் இருக்கும், ப்ளஸ் அதே மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெய் ஆட் பண்ணதுனால என்ன மாதிரியான ஒரு கசப்புத்தன்மையும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ வந்து நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்குறேன், நல்லா கெட்டியாகிடுச்சு. ஸோ ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இப்போ அது இருக்குது. இப்போ இதை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பாயசத்தை வந்து குளிங்காக சாப்பிட்றது யார் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் நாங்களே தான் அந்த மாதிரி இருப்போம். உங்களுக்கும் அந்த மாதிரி பாயசத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் காமிச்சேன். ஸோ வந்து இந்த நவராத்திரிக்கு இந்த பாயசத்தையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் இந்த பாயசத்தை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க, வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஐக்கான்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து ரெகுலராக அப்டேட்டாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.